வெல்கம் டு கிருத்தியாஸ் கிச்சன். நீங்கள் சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ பார்க்குக்கு வந்திருக்கோம், பாப்பா விளையாண்டுருக்கு. சரி, பார்க் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு பார்க்குக்கு வந்தோம். பாப்பா ஹாய் சொல்லு. இங்கே ஹாய் பார்க்கில் நல்ல கூட்டம். இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, கொரோனா லாக்டவுன்னால ஓப்பன் பண்ணாலே இருக்காங்க. இப்போ தான் ஒரு 10 days முன்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதனால் நல்ல கூட்டமாக இருக்கு. நவீன் ஹாய் சொல்லு. நவீன் ஹாய் சொல்றா. பக்கத்தில் பசங்க ஸ்கேட்டிங் போயிட்டுருக்காங்க. ஸ்கேட்டிங் போயிட்டுருக்காங்க. பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸ்கூல் பசங்களுக்கு. நாங்களே 2 years ஆயிடுச்சு இங்கே பார்க் வந்து, இப்போ தான் வந்திருக்கோம். பயமா இருக்கா? ரொம்ப பயமா இருக்கா? பாப்பா என்னாச்சு, ஜாலியாக இருக்கா இல்லையா? ஏறி பாப்பா பிடிச்சிக்கோ, உட்கார் இதுலேயே உட்கார். நீ போய் உட்கார். மூஞ்சில் விளையாடிட்டு இருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கில் வந்து கிளம்பிட்டோம்.
மழை வந்துருச்சு. சரி, நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லஞ்சுக்கு பட்டர் பீன்ஸும் கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். நம்ம இப்போ குழம்புக்கு அரைக்கிறத வந்து வதக்கிக்கலாம். நான் இதில் சின்ன வெங்காயம் பூண்டு 10 பூண்டு, சின்ன வெங்காயம் 15 இதை போட்டு நான் வதக்க போகிறேன். இது கூட நம்ம 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் வதங்கினோடனே நம்ம மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி 3 போட்டு வதக்கலாம். நான் இங்கே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பட்டர் பீன்ஸ். இது கூட கத்திரிக்காயும் போட்டு குழம்பு வச்சுக்கலாம். இது குழம்புக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசை சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். புளி வேணும்னா புளி ஊற்றிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் புளி ஊற வச்சு கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் காலையில் சப்பாத்தி போட போகிறேன், அதுக்கும் சாப்பிட்டுக்கலாம், ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். மத்தியானம் லஞ்சுக்கும் வச்சுக்கலாம். இதில் மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகாப்பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். இதில் முந்திரி பருப்பு இருந்தால் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வரும். ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்ப தாளிச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம்.
படகு போகணும். ஒரு பெரிய வேலையை கட் பண்ணி போட்டேன். கருவேப்பிலையும் ஆட் பண்ணிருக்கேன். இதை வதக்கிட்டு நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கணும். ஒரு 4 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். இது கூட சால்ட் கொடுக்கணும். அதை சீக்கிரம் வாங்க. கத்திரிக்காய் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுட்டு இதில் ஊற்றிக்கலாம். இதில் அரைச்சி வச்சதை ஊற்றியாச்சு. இப்போ சால்ட் போட்டுக்கணும். கண்ணுப்பு இதில் வேக வச்ச பட்டர் பீன்ஸ் போட்டுக்கணும். இப்போ இதை 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் சப்பாத்தி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சப்பாத்தியும் கத்திரிக்காய் பட்டர் பீன்ஸ் குழம்பும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாய், குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்த்தீங்களா? நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்தியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.